வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது வந்து தளபதி ரசிகர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். தளபதி விஜய் அவர்களோட படம் கோட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய பேர் ஆவலாக இருந்து பார்க்கணும்னு சொல்லி இருந்த படம் வந்து, அதாவது அவர்கிட்ட இறுதி படம். இந்த படத்தை இன்றைக்கு நாங்கள் தியேட்டரில் போய் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டே. ஆனால் எங்களுக்கு 3 மணிக்கு ஷோக்கு தான் டிக்கெட் கிடச்சிது. காலையில் 4:30க்கெல்லாம் ஷோ இருக்கு, ஆனால் அந்த அதுக்கு வந்து டிக்கெட் எல்லாம் சோல்ட் ஆகிட்டு கீழே முன் வரிசையில் இருந்துச்சு. பட் கீழேருந்து பார்க்கல, அது நல்லா இருக்குது. அதனால் 3 மணிக்கு ஷோக்கு நடு சீட் ஒன்று கிடச்சிது. ஸோ அதை புக் பண்ணி வச்சுருக்கு. என்ன பார்க்க போகிறோம்டா, இப்படி தான் வந்து ஒரு 2022 நினைக்கிறேன் மெர்சலோ வாரிசு, சாரி வாரிசு இல்லை சர்க்கார் நினைக்கிறேன், சர்க்காரோ மெர்சல் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு படத்துக்கு வந்து அவ்வளோ நிறைய ரசிகர்கள் கூட்டம் கூடி அந்த படத்தை பார்க்குறதுக்காண்டி, ஃபர்ஸ்ட் டே பார்க்குறதுக்காண்டி அதை வந்து கட்டுப்படுத்திடலாம் போயிட்டு திரையரங்க உரிமையாளர்களால் அந்த கேட்டுகளெல்லாம் பிடுங்கி ஒரு திரையரங்களை பிடுங்கி எறிஞ்சு அப்படி நிறைய விஷயங்களெல்லாம் நடந்தது. என்ன அவ்வளோ ரசிகர்கள் கூடினதுனால இது வந்து இறுதி படம்ன்றதுனால எப்படியும் நிறைய பேர் பார்க்கணும்ன்ற ஆர்வத்தோடு நிற்பினோம். என்ன நடக்க போகுது திரையரங்கிறத, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ரசிகர்கள் என்ன மாதிரி இந்த படத்தை வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடினோம்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்களா, சேனலில் புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் வீடியோவை அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம் தியேட்டரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைம் எப்படி போகுதுனே தெரியாது. ஆனால் இப்போ அந்த படத்தை பார்க்கும் வரைக்கும் ஐயோ இப்படா 3 மணி ஆகும், இப்படா போய் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி இருக்கும். சரி எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இன்றைக்கு அப்படி தானே இருக்கும், இப்படா இப்படா விடியும், இப்படா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம், இப்படா படம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி. ஒரே ஏன்டா எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன், வந்த ஓடர்ஸ் எல்லாம் நான் மூவி இன்றைக்கு பார்க்கணும், இன்றைக்கு ஷோ லீவுடா, இன்றைக்கு யாரும் வந்துடுறாங்கடா கிடைக்கணும்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அப்படி இருந்து டேட்டர் ஓடர் வந்து நல்லா செஞ்சு போட்டு அதை கொடுக்குறதுக்கான ஷோப்புக்கு வந்தேன். சரி அதை கொடுத்தாச்சு, இனி வந்து படத்துக்கு போகணும், இனி யாரும் வந்துடுறாங்கன்னா இன்றைக்கி கடையை கூட்ட போகிறேன், கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ பார்ப்போம், டைம் போகுது இல்லையே, பசிக்குது வேறு. இப்போ வீட்டை போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே போய் அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இரவு வந்து ஒரு சம்பவம் நடந்தது. என்னண்டா படத்துக்கு நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன், ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து தன்னை கூட்டிகிட்டு போட்டு கொண்டு நிற்கிறான். அவன் போட்டு எனக்கு வதைய பாருங்க, இத்தனை போஸ்ட் வந்து எனக்கு அனுப்பியிருக்கான் வாட்ஸ்அப்பில். அவனுக்கு நாளைக்கு வேலை இருக்கும், அவன் லீவ் எடுக்கிறான் சொல்லி நான் எனக்கு மட்டும் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். நண்பா நான் உன்னை இன்னொரு நாள் கூட்டிக் கொண்டு போகிறான்னு யோசிக்காத, ஆனால் பாருங்க அவனை இன்னும் கூத்து காட்டி வச்சுக்கான் சொல்லி எனக்கு இரவிரவா நித்ரோல விடையில. இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபோனுக்கும் மாறி மாறி அவனை இந்த மீமை வந்து என்னை அனுப்பி கொண்டு தான் காட்டுறேன் பாருங்க, என்ன என்ன அனுப்பிடுவேன் இங்கே பாருங்க, என்ன அனுப்பி வச்சு நீ எனக்கு யார் நண்பன், அப்போ கோட் படத்தை கூட்டிட்டு போ. இதை வந்து ஹீரோ தடவை அனுப்பி வச்சுருந்தான், 1 தளபதி ஃபேன் தானப்பா நீ ஒரு டிக்கெட்டுக்கு வக்கிருக்கா பாவுன்ட்டு கிண்ணடா தளபதி ஃபேன் நான் கூட்டு போனாலடா உன்னை தலைவர் படத்துக்கு கூட்டு போனாலடா ஜெயிலர் கூட்டு போனாலடா உன்னை தளபடத்துக்கு எடுத்து வந்துடாடா கூட்டு போயிருக்கேன் உன்னை நான் அப்புறம் தளபதி ஃபேன் ரெக்கமாக இருக்கிறான் உன்னை பார்க்க இது மட்டும் இல்லை. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த ஃபோனுக்கு வந்து இத்தனை நான் இதில் என்னென்ன கட் பண்ணாமல் எடுக்கிறது காட்டிடுமா, சாரிடா சாரி.com. நாங்கள் இப்போ வெளிக்கட போகிறோம், அங்கே படத்துக்காக இல்லை, வீட்டை போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் படத்துக்கு போகிறோம். இந்த டெய்லி தியேட்டருக்கு போகிற டைப்லாம் இல்லை நாங்கள், ஒன்லி விஜய் தளபதியின் படம் வந்தால் மட்டும் தியேட்டர் போவோம், அதை விட ஏதாவது நல்ல பெரிய படங்கள் ஏதாவது வந்தால் போவோம், அடிக்கடி எல்லா படமும் தியேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை. சரியா நாங்கள் வலிக்கிட்டாச்சு, மறக்காமல் கிளிக்ஷாட் ஆர்ட்டில் உங்களுக்கு யாராவது உங்கள் அன்புக்கு உரியவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்டா நம்மளை கிளிக்ஷாட் ஆர்ட்டில் உடம்பு பண்ணி கொள்ளலாம் தாராளமாக.
சைரல்கள் 50, 68, 692 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பென்சில் ட்ராயிங், டிஜிட்டல் ஆர்ட், கலர் பென்சில் ட்ராயிங், வுட் பேர்னிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க்குகள் இருக்குது. பெயிண்டிங்ஸ் இருக்குது, வீட்டில் வோல்ட் சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க்குகள் செய்யலாம். தொடர்பு நம்பர் நான் கீழே இதுலேயும் போடுறேன். கண்டக்ட் பண்ணி உடச தந்து சந்தோஷமாக என்ன சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அதுதான் சொல்லணும், நினைச்ச மறந்துட்டேன். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. விளக்கிடுவோம். ஓகே, வந்தாச்சு. இங்கே பேஸ்மெண்ட்டை வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் போகிறோம். கல்யாண கிரௌண்டில் இருக்குது, லிஃப்ட்டுக்கே வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. மூணுக்கு ஒரு ட்ரிப் போகுது, இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்க, இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு. ஓகே, QR கார்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ வந்தாச்சு. போட போகிறாங்க, படத்தை பார்த்துட்டு அப்புறமா வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் போடலை. ஹாய் கைஸ், மூவி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சொல்லி வேலையில் சூப்பர் படம், எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தளபதியின் படங்கள் வந்து சில பேருக்கு பர்சனல் ஃபேவரட்ன்ற ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்குந்தானே. ஸோ அதுக்குள்ளே இந்த படத்தையும் போடலாம். நல்ல படம், அவ்வளோத்துக்கும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தளபதியின் படங்கள்ல எந்தெந்த படம் பிடிக்கும்னு சொல்லி பெஸ்ட்டாக ஃபஸ்ட் உங்களுக்கு எது நல்ல பிடிச்ச படம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம். அதுவரை உங்களை இந்த படி பெறுவது நான் வேணும். டாடா, பாய் பாய்.